அதாவது நமக்கான உணவு எப்படிப்பட்ட உணவு ஏது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தெளிவா நமக்காக நம்மளோட வாழ்வியல்ல இணைச்சு வச்சிருந்தாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை தான் பகிர்ந்துக்க போறேன். ஒருவேளை என் பேச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை ஏமாற்றுறது தான் கொடுக்கும். ஏன்னா நான் பேச்சாளன் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச தகவலை கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். அந்த வகையில் நம்மளோட உணவு அப்படின்னா வெறும் வயத்தை நிறைக்கிறதுக்காகவோ இல்லை ருசிக்காகவோ இல்லை இங்கே தான் விளைஞ்சது அதை சாப்பிடணும் இல்லை வெளியில் இருக்குது ஒரு கவர்ச்சிக்காகவோ சாப்பிடக்கூடிய உணவு கிடையாது. அதை நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். நம்ம முன்னோர்கள் அப்படி தான் இருந்தாங்க. அதாவது நமக்கான உணவு எது, அது எப்போ சாப்பிடணும், எந்த காலத்தில் சாப்பிடணும், யார் சாப்பிடணும், எங்கே விளைஞ்சதை சாப்பிடணும் அப்படின்னு தெளிவாக திட்டமிட்டு அதுக்கான செயல் வடிவங்களை கொண்டு வந்திருந்தாங்க. அதை நம்மளோட வாழ்வியலாக கொண்டு புகுத்தி வச்சுருந்தாங்க. சீர் சடங்கு இல்லை இந்த காலத்தில் இது மாதிரி சாப்பிட்ணும், பனி காலத்தில் எதை சாப்பிட்ணும், மழை காலத்தில் எதை சாப்பிட்ணும், அடமழை காலத்தில் எதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக திட்டமிட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நாம் நம்ம சாப்பிட்றப்ப தட்டில் இருக்கிற கருவேப்பிலையும் மிளகாயும் எடுத்து ஒவ்வொன்றா வைக்கிற மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம். வெளியில் தட்டிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டே இருக்கிறோம். இப்போ பார்த்தா நம்ம வெற்று தட்டோடு இருந்துக்கிட்டு வெளியில் எங்கேயோ ஒரு உணவு முறையை கடன் வாங்கி அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். பாலியோ டயட்டுங்கிறோம் இல்லை வேறு இன்னும் என்னென்னமோ டயட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். முன்காலத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. ஆனால் அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. அதுக்கு காரணம் திட்டமிடல், அந்த நம்மளோட அடிப்படை உணவு அறிவு அப்படின்ற விஷயம். உணவு அறிவு நம்மகிட்ட இருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. நம்மகிட்ட உணவு அறிவுனா என்ன இருக்குது? இதில் வந்து புரதம் இருக்குது, இதில் வந்து கால்சியம் இருக்குது, இதில் மெக்னீஷியம் இருக்குது, இது வந்து இது அவ்வளோ மாவுச்சத்து இருக்குது, இதை சாப்பிட்டா இவ்வளோ கலோரி வந்துடும், இதை சாப்பிட்டா இப்படி குண்டாயிருவோம், அந்த உணவு அறிவு இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஆனால் அது உணவு அறிவு கிடையவே கிடையாது. உணவு அறிவு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தத்துக்கானதாக இருக்கணும், அது எனக்கானதாக இருக்கணும், இந்த சூழலுக்கானதாக இருக்கணும், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கானதாக இருக்கணும். அப்படிப்பட்ட உணவு அறிவியல் தான் நம்ம முன்னோர்கள் நம்மளோட வாழ்வியலில் புகுத்தி வச்சுருந்தாங்க. அந்த வகையில் வந்தது தான் இந்த மாதிரியான சிறுதானியங்கள், இந்த மாதிரியான மரபு நெல் ரகங்கள். நம்மக்கிட்ட 2 லட்சம் இல்லை 2 லட்சத்துக்கு மேலே கூட இருந்திருக்கலாம் நெல் ரகங்கள். அது எல்லாமே ஏன் நம்ம இன்னும் இப்போ வச்சுருக்க முடியல? சில காரணங்கள்னால போயிடுச்சு. ஆனால் சிலது இன்னமும் இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதனுடைய அருமை தெரிஞ்சு அதை காலங்காலமாக நம்மளோட அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதனால நம்ம கையில் இப்போ இவ்வளோ நாள் இருக்குதுங்க. இதை நாம் மறுபடியும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். அப்போ தான் அடுத்த தலைமுறை ஆரோக்கியமாக இருக்கும். அதில் எல்லளவும் மாற்றம் கிடையாது, எல்லளவுமே மாற்றம் கிடையாது. ஆனால் நம்ம அதெல்லாம் செய்கிறோமான்னா அது சந்தேகத்துக்குரியது தான். இப்போ ஒருவேளை நம்ம செய்யலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ இருக்கிற சூழல் தான் நடக்கும். ஏன் நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களுக்குள்ளேயே நீங்கள் பதில் சொல்லிக்கோங்க. இப்போது உங்களோட குழந்தைகளை எத்தனை முறை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க? அதே மாதிரி உங்களோட அப்பா அம்மாவை எத்தனை முறை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க? அதே மாதிரி உங்களோட தாத்தா பாட்டியை எத்தனை முறை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு ஒரு சின்ன கணக்கு போட்டு பாருங்கள். இவங்க ரெண்டு பேர்த்த விட ஒரு 50 விழுக்காடு அதிகமாக நம்மளோட குழந்தைகளை நம்ம மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறோம். அது சின்னதாக ஒரு சளினாலும் கூட்டிகிட்டு போகிறோம். சின்னதாக எங்கேயாவது சிராய்ப்பு வந்துருச்சா, ஐயோ இன்ஃபெக்ஷன் ஆயிரும், உடனே போய் டிடி போடணும் அப்படின்னு சொல்லி போகிறோம். இதுக்கு காரணம் என்ன? நாம் கொடுக்குற உணவு மேலே இருக்கிற நம்பிக்கை நமக்கே இல்லை. நமக்கே நாம் கொடுக்குற உணவு மேலே நம்பிக்கை இல்லை. எப்போது நீங்கள் மாறுதட்டி சொல்ல முடியுமா, நான் கொடுக்குற உணவுனால என் குழந்தைக்கு சுகர் வராது, நான் கொடுக்குற உணவுனால என் குழந்தைக்கு பிற்காலத்தில் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு, நான் கொடுக்குற உணவுனால என் குழந்தை அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுக்கு முழு தகுதியோடு இருக்கும் அப்படின்னு யாராவது உறுதி சொல்ல முடியுமா? அந்த கேள்வி கேட்டால் எல்லாத்துக்குமே தலைக்குனிவு தான் வரும். அதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸில் தான் போயிட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் என்ன? நாம் நம்மளுடைய உணவு அறிவு அப்படிங்கிறத துச்சமாக தூக்கி போட்டுட்டோம். எங்கேயோ இருந்து ஒருத்தர் ஃபேஸ்புக்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பப்ளிகேஷனாவோ இல்லை வெளியிலேருந்து வெளிநாட்டிலேருந்து தான் ஐயா முன்னாடி சொன்னார்ல, வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி, வெள்ளையாக இருக்கிறவன் சொன்னால் சரி அப்படின்னு ஏற்றுக்கிட்டு ஏதோ ஒரு டயட்டுக்கு மாறுற நாம ஏன் நம்மளோட அடிப்படை உணவு அறிவை நாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான உணவு முறைக்கு நாம் மாற தயாராக இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளோட வெளிநாட்டு மோகம், இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினச்சிருவாங்களோ. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு பள்ளிக்கூடத்துக்கு களி கொடுத்து விட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற குழந்தை களி கொண்டு வந்தையா அப்படிங்கும், அதனால் நீங்கள் அடுத்த 2 நாள் கொடுத்துடுவீங்க, அப்புறம் உங்கள் குழந்தைய வேண்டாங்கும் நீங்கள் விட்டுருவீங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது. அந்த குழந்தைக்கு களிக்கு சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு போயிடும். அதே சமயம்
களியிலிருந்து கிடைக்கிற சத்துக்கள் நமக்கு கிடைக்குமான கிடைக்காது. இவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சிருச்சு. அதே குழந்தைக்கு அந்த களியினுடைய மகத்துவம் என்ன, அந்த களி எப்படி உருவாச்சு, அது சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அந்த குழந்தை பக்கத்துல இருக்கிற தன்னுடைய நண்பர்களுக்கு சொல்லும், அது அப்படியே மாறும். இது லிட்டரலா நடந்திருக்குது. சென்னையில ஒரு ரெண்டாவது படிக்கிற பையன் சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு நான் ஏதாவது புதுசா பண்ணணும்னு கேட்டான். நீ திணை அரிசி, வரகு, சாமை, குதிரவாளி அப்படி இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் வச்சு இதுல என்னென்ன நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி நீ எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது படிக்கிற பையன் பெருசா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியும், ஒன்னு ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் சொல்லியிருந்தேன். திணைக்குனா இது இது வந்து லவ் பேர்ட் சாப்பிடும், இது வந்து நாமளும் சாப்பிடலாம், நம்மளோட தாத்தா பாட்டி இதை தான் சாப்பிட்டாங்க, இது விளைவிக்கிறதுக்கு அதிகமா தண்ணி தேவைப்படாது, அவ்வளவுதான், சிம்பிள். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நாலு சொல்லியிருந்தோம். அது சயின்ஸ் எக்ஸிபிஷன் வச்சு அப்படி வச்சு முடிச்சுட்டு அடுத்தது ஒரு ரெண்டு, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல, ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் கூப்பிட்டு அவங்க அப்பா கூப்பிட்டு சொல்றாரு, அந்த எக்ஸிபிஷனுக்கு அப்புறம் என் பையன் சிறுதானியங்கள் சாப்பிட்றதை அதிகப்படுத்திட்டான், இப்போ தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சிறுதானியத்தை பத்தி சொல்றான், இப்போ வந்து வெள்ளை சக்கரை சாப்பிட்றது இல்லை, நாட்டு சக்கரை தான் சாப்பிட்றான். ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு சக்கரை பத்தியோ இல்லை வெள்ளை சக்கரை பத்தியோ பேசினா இவன் தெளிவா சொல்றான் ஏன் நாட்டு சக்கரை சாப்பிடணும்னு சொல்றான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து மாற்றம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்து தான் வரணும், வெளியில இருந்து எங்கேயோ ஒருத்தர் கொண்டு வந்து அதை புகுத்தி, இப்போ நாமெல்லாம் நாங்கெல்லாம் பேசிட்டு போயிடுவோம், எங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை நாங்கெல்லாம் பேசிட்டு போயிடுவோம். இது வந்து ஒரு விதை தான், இதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டு போய் அதை மாற்றத்தை உங்களுக்குள்ள எப்படி மாற்றத்தை கொண்டு வரீங்கன்னு பார்க்கணும். நான் என்னோட கனிவான வேண்டுகோள் என்னன்னா, இந்த மாற்றத்தை கொண்டு போய் வீட்டில் திணிக்காதீங்க, உங்க வீட்டில் கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. முதல் நீங்க மாறுங்க, உங்களால களி சாப்பிட முடியுதா, உங்களால நேரத்துக்கு தூங்க முடியுதா, உங்களால நேரத்துக்கு எந்திரிக்க முடியுதா, அந்த மாதிரியான விஷயங்களை முதல் உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. இதுதான் உண்மையான மாற்றமா இருக்கும். இந்த மாற்றம் அப்படியே அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி அப்படியே பறந்து போயிட்டே இருக்கும். நான் மரபு உணவுகளை பத்தின விஷயங்களுக்கு வரேன். இப்ப நம்ம குழந்தைகளுக்கு உணவு அறிவு கொடுக்குறோமா அப்படின்னா சுத்தமா கிடையாது. அதுல நான் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மட்டும் சொல்றேன், ஏன் நம்ம மரபு உணவுகள் அவ்வளவு ஆழமான அறிவு பொதிந்த விஷயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒண்ணு வந்து அந்த பெண் குழந்தைகள் ஒரு 12 வயசு 13 14 வயசுல பூ பெய்தறப்போ அவங்களுக்கு ஒரு சிறப்பு உணவு கொடுப்பாங்க. வழக்கமா ஒவ்வொரு நிலப்பகுதியை பொறுத்து கொஞ்சம் மாறும், ஆனா அடிப்படை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 விஷயங்கள் முக்கியமா இருக்கும். அதுல வந்து கருப்பு, அதை உளுந்து, தோளோட இருக்கிற உளுந்து, கருப்பட்டி, நல்லெண்ணெய், இந்த மூணையும் சேர்த்து களி செஞ்சு கொடுப்பாங்க. அந்த களி வந்து 3 கொடுப்பாங்க, இல்ல 7 கொடுப்பாங்க, 5, 9, இல்ல சில சமயம் 12 கூட கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறப்போ என்ன மாற்றம் நிகழது அப்படின்னு, நமக்கு தான் நம்ம தான் நிறைய படிச்சிட்டோம், நமக்கு சயின்ஸ் வேணும்ல, இப்ப இருக்கிற அறிவியல் என்ன சொல், இப்ப இருக்கிற அறிவியல் சொன்னாதான் நம்ம நம்புவோம். நம்ம ஒரு 30-40 வருஷம் பெத்து வளர்த்துன அப்பா அம்மா சொல்றதையோ இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த தாத்தா பாட்டி சொல்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம முழுக்க நம்புறது கூகுள் கடவுள் தானே, கூகுள் என்ன சொல்லுதோ அதுதான் சரி. அந்த கடவுளை வச்சும் பார்த்தா, நம்மளோட உணவு அறிவு வச்சும் பார்த்தா, இந்த உளுந்த களியில கருப்பு உளுந்து இருக்குது, கருப்பட்டி இருக்கு, நல்லெண்ணெய் இருக்குங்க. இந்த கருப்பு உளுந்து இடுப்பு எலும்பை பலப்படுத்தும் அப்படின்னு இப்ப இந்த சயின்ஸ் சொல்லுது, இப்ப இருக்கிற சயின்ஸ் சொல்லுது. நம்ம முன்னோர்கள் முன்னாடியே அந்த கருப்பு உளுந்து சாப்பிட்றாங்க. எப்ப நம்ம உளுந்த தோளோட சாப்பிட்றோமோ அப்போ ஆணுக்கா இருந்தாலும் சரி பெண்ணுக்கா இருந்தாலும் சரி, நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்லப்பட ஹார்மோன்னால ஏற்படுற இம்பாலன்ஸ் பேலன்ஸ் ஆயிருது. இது ஒண்ணுங்க. அடுத்தது கருப்பட்டி. கருப்பட்டி நமக்கு நல்லா எல்லாம் தெரிஞ்சதுதான். இப்ப இருக்கிற கருப்பட்டி நான் சொல்லல, அதாவது வெள்ளை சக்கரை சேர்த்துன கருப்பட்டி சொல்லல, சுத்தமான பதநீர்ல இருந்து எடுத்த கருப்பட்டி சொல்றேன். அந்த கருப்பட்டி இரும்பு சத்து நிறைந்தது, அதே சமயம் சுண்ணாம்பு சத்து நிறைந்தது. இப்ப இரும்பு சத்து என்ன பண்ணும், அந்த பெண்ணுக்கு அதுதான் முதல் ரத்த இழப்பு அப்படிங்கறதுனால அனிமிக் ரத்த சோகை வராம பாதுகாத்துக்கும். அதே சமயம் அதுல இருக்கிற சுண்ணாம்பு சத்து எலும்பு பலப்படுத்தும். எலும்பு பலப்படுத்தினா என்ன நடக்குங்கிறது நான் பின்னாடி சொல்றேன். அடுத்தது நாம நல்லெண்ணெய சொல்லலாம். நல்லெண்ணெய் அப்படிங்கிறது கண்டிப்பா எள்ளுல இருந்து ஆட்டினதா இருக்கணும், அதாவது ரீஃபைண்ட் ஆயில்ல இல்லைன்னா ஏதோ ஒரு பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்ல இருந்து நல்லெண்ணெய் எசன்ஸ், ஐயா சொன்ன மாதிரி கடலெண்ணெய்க்குன்னு கடலெண்ணெய் எசன்ஸ் சேர்த்துறாங்க இல்லையா, அது மாதிரி நல்லெண்ணெய் எசன்ஸ் சேர்த்துன எண்ணெய் கிடையாது. எள்ள ஆட்டி எடுக்கிறப்போ அது கூட கருப்பட்டி போட்டு ஆட்டின நல்லெண்ணெய், அந்த நல்லெண்ணெயை சேர்த்து சாப்பிட்றப்ப, இது மூணையும் சேர்த்து அந்த பெண் குழந்தை சாப்பிட்றப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நல்லெண்ணெய் உடலுக்கு சிறு சூடு கொடுக்கும், அந்த சூடு கருப்பையில் இருக்கிற கழிவை வெளியேற்றும், அதே சமயம் நல்லெண்ணில இருக்கிற இரும்பு சத்து அதே மாதிரி ரத்த சோகையை தவிர்க்கும். இதுதான் நாம புரிஞ்சுக்கிற மாதிரி பேசிக் விஷயம். அதே சமயம் இப்ப இருக்கிற சயின்ஸை வச்சு பார்த்தோம்னா இதுதான். இப்போ இது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இரும்பு சத்துனால ரத்த இழப்பத்தை பாதுகாத்துக்க முடியுது, அதே சமயம் இந்த உடம்புக்கு சிறு சூடு வர்றதுனால
கருப்பையில் இருக்கிற கழிவு வெளியேறுது. கருப்பையில் இருக்கிற கழிவு வெளியேறிடுச்சு அப்படின்னா அடுத்த சைக்கிள், அதாவது அடுத்த 27வது நாளோ இல்லை 28வது நாளோ அடுத்த மாதவிடாய் சுழற்சி வர்ற சமயத்தில் கண்டிப்பாக வந்துடும். அப்படி வர்றப்போ அதுக்கு அடுத்தது 3வது, அதே அதுக்கடுத்து 27வது நாள், 28வது நாள், இந்த மாதிரி 3 சைக்கிள் தொடர்ந்து வந்துருச்சு அப்படின்னா அந்த பெண்ணுடைய ஹார்மோன் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஹார்மோன் பேலன்ஸாக இருந்துச்சுன்னா அந்த பெண்ணுக்கு தேவையான வளர்ச்சி, மனது ரீதியான வளர்ச்சியும் சரி உடல் ரீதியான வளர்ச்சியும் சரி சீராக இருக்கும். இப்போ இந்த பெண் சீரான வளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னா பெண் தான் ஒரு குடும்பத்தை கட்டு அமைக்கிறாங்க, அவங்க தான் அந்த குடும்பத்தை கொண்டு வராங்க. ஸோ அவங்கனால அடுத்த தலைமுறை ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்ப சாதாரண விஷயம். அந்த உளுந்தை பற்றி பேசணும்னா இடுப்பு எலும்பை பலப்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம். எப்போ இடுப்பு எலும்பு பலமா இருக்குதோ அப்போ சுகப்பிரசவம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இங்க ரொம்ப சாதாரணமா 3 நாள்ல இருந்து 5 நாள், 7 நாள், 9 நாள்ல கொடுக்குற உளுந்தங்களி ஒரு அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமா உருவாக்குறதுக்கு எவ்வளவு ஒரு வித்துடுது. இதுதான் நம்மளுடைய மரபு உணவுடைய அடிப்படை கோட்பாடு. இதை நாம புரிஞ்சுக்கணும். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி அந்த கருப்பு கவுனியில கஞ்சி குடிக்கிறது, அது எத்தனை நாளுக்கு குடிக்கணும், எந்த மாதிரி கஞ்சி குடிக்கிறது, அதை வெறும் பச்சை அரிசிய தண்ணியில ஊற வச்சு அந்த காடி தண்ணி குடிக்கிறது, இது மாதிரியான பல வீட்டு வைத்திய முறைகள் இருக்கு. எல்லாமே வீட்டு வைத்திய முறை தான். நாம தான் கொஞ்சம் அதுக்கு அதை வந்து வணிக ரீதியாக்கி அதை வந்து இப்போ ஒரு மருத்துவமனை அளவில் கொண்டு போயிட்டோம். இது எல்லாமே நம்மளோட தாத்தா பாட்டிக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சிருந்தது. நாம் அந்த சாதாரணமாக தெரிஞ்சிருந்ததுனால தான் நாம் வந்து அது உதாசீனப்படுத்திட்டோம். நம்ம ஒரு 5000 ரூபா கொடுத்து ஒரு இடத்து ஒரு பேப்பர் டவுன்லோட் பண்ணி, அதாவது இன்டர்நெட்டில் ஒரு பேப்பர் டவுன்லோட் பண்ணி உளுந்தங்களையை சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொன்னால் அதை நம்புற நாம நம்மளோட பக்கத்தில் இருக்கிற பாட்டி சொல்கிறத நம்புறதுக்கு நமக்கு தயக்கம் இருக்குது. காரணம், நம்ம கொஞ்சம் படிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு தலகணம். அது நமக்கு மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. காரணம் அதுதான். அது மாதிரி நமக்கு ஏகப்பட்ட தகவல் கிடைக்குது. கருப்பு கவுனி சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இந்த எண்ணெய் சாப்பிடுங்க, அந்த எண்ணெய் சாப்பிடுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட அதான் கூகுள் கடவுள் இருக்கிறாருல்ல, எல்லாம் கூகுள் கடவுள் சொல்றது எல்லாமே உண்மைன்னு நம்ம நம்புறோம். அப்படி கிடையாது. நமக்கான ஆழமான நம்ம மண்ணுக்கான அறிவு ஏகப்பட்டது இருக்குது. அது மாதிரியான இன்னொரு உணவு அறிவு அப்படின்னு பார்த்தோம்னா 6 மாசத்துல குழந்தைகளுக்கு கொடுக்குற கேழ்வரகு பால். 6 மாசத்துக்கு அப்புறம் குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு தாய்ப்பால் மட்டும் போதுமானதா இருக்காது. ஆனா அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து 6 மாசம் வரைக்கும் கண்டிப்பா தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கு தேவையான உணவுகள் தாய்க்கு கொடுக்கணும். 6 மாசத்துக்கு அப்புறம் குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு இந்த தாய்ப்பால் மட்டும் போதுமானதா இருக்காது. அதனால நம்ம ஆட்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இந்த கேழ்வரகை ஊற வச்சு முளைக்கட்டி ஆட்டி பால் எடுத்து அந்த பால் கூட தண்ணி சேர்த்து கஞ்சி மாதிரி காய்ச்சி ஆரம்பத்துல கொடுக்குறப்போ தாய்ப்பால் அளவுக்கு தண்ணி மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை குறைச்சி திக்காக கொடுப்பாங்க. இதுதான் விஷயம். தாய்ப்பாலுக்கு அப்புறம் கேழ்வரகு பால். ஏன் கேழ்வரகு பால் கொடுக்கணும்? இப்போ இருக்கிற அறிவியலில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேழ்வரகளை மட்டும்தான் 344 மில்லிகிராம் சுண்ணாம்பு சத்து இருக்குது. மற்ற உணவுகளில் அதுக்கு பக்கம் இருக்குது. ஆனால் அதிகப்படியான சுண்ணாம்பு சத்து அப்படின்னா கேழ்வரகில் இருக்குது. அந்த கேழ்வரகை பாலாக கொடுக்குறப்போ அந்த குழந்தையினுடைய எலும்பு வளர்ச்சி நல்லாயிருக்கும். எலும்பு நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னா எலும்புள்ள இருக்கிற எலும்பு மஜ்ஜை ஆரோக்கியமாக இருக்கும். எலும்பு மஜ்ஜை ஆரோக்கியமாக இருந்தால் ரத்த அணுக்கள் உற்பத்தி சீராக இருக்கும். ரத்த அணுக்கள் உற்பத்தி சீராக இருந்துச்சு அப்படின்னா ரத்த அணுக்கள் தான் உடலுக்கு தேவையான பிராணவாயு, அதாவது ஆக்சிஜனையும் சத்துக்களையும் மற்ற உறுப்புகளுக்கு எடுத்துகிட்டு போகுது. அப்படி மற்ற உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த ரத்த அணுக்கள் உதவி பண்ணும். மற்ற உறுப்புகள் ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா உடலில் கழிவு தேங்காது. கழிவு தேங்கலை அப்படின்னா நோய் கிடையாது. சாதாரணமாக 6 மாசத்துலேருந்து ஒரு 1.5 வயசு வரைக்கும் கொடுக்குற கேழ்வரகு பால் ஒரு மனிதனுடைய இறுதி காலம் கட்ட வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறத எப்படி உறுதிப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் நமக்கான உணவு அறிவை நம்மளோட வாழ்வியலை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இப்படி நீங்கள் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 2, இன்னும் கொஞ்சம் இது இருக்குது, அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் போதாததாக இருக்கும். இது பெரிய விஷயமே கிடையாது. இது இந்த மாதிரியான உணவு அறிவு எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம், அதுக்கு ஒரு சின்ன முயற்சி. உங்களுக்கு தெரிஞ்ச தாத்தா பாட்டிக்கிட்டேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இந்த மாதிரியான மரபு அறிவை பற்றி பேசுகிறவங்ககிட்டயோ ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து பேசுங்க. 6 மாசத்துக்கு ஒருக்கும் ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து பேசுங்க. உங்களுக்கு தேவையான தகவல், நம்மளோட ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாக்கிறங்கிற தகவல் ரொம்ப சாதாரணமாக நமக்கு கைமாற்றப்படும். ஆனால் நம்ம அதுக்கான நேரத்தை செலவழிக்கிறது இல்லை. நம்ம ஃபேஸ்புக்குள்ளுக்கும் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 2 மணி வரைக்கும் கூட நம்ம செலவழிக்கிறோம்.
ஆனால் நம்மளோட குழந்தை நம்மளோட குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அது கிடையவே கிடையாது. நம்ம குழந்தைக்கு நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் சொத்து சேர்த்து வச்சிடலாம், என்ன சொத்து வேணாலும் சேர்த்து வச்சிடலாம், படிப்பு கொடுக்கலாம், இல்லை ஒரு கோடிக்கணக்கான சொத்து சேர்த்து வச்சிடலாம், இல்லை ஒரு ஒரு நல்ல வேலையில், நல்ல வேலைன்னா நம்ம இங்கே வேலை பார்க்கக்கூடாது, நம்ம வந்து வெளிநாட்டில் தான் வேலை பார்க்கணும், அந்த மாதிரியான வெளிநாட்டு வேலை கூட நீங்கள் வாங்கி கொடுத்துட்றீங்க. ஆனால் அந்த குழந்தை ஒரு 30 வயசு 35 வயசு தொடரப்போ புற்றுநோய் வந்தோ இல்லை ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாகியோ இல்லை மாரடைப்பு வந்தோ மாரடைப்பு வர மாதிரியான சூழல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதனால் வரைக்கும் கொடுத்த சொத்து அப்படிங்கிறது ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லாது. சொத்து அவங்க எப்படி வேணாலும் சம்பாரிச்சுக்குவாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் உடல் ஆரோக்கியம் நாம் கொடுக்குற நம்ம பெற்றோரா நாம் குழந்தைக்கு கொடுக்குறதுல தான் அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து நாமெல்லாம் ஒரு அரைக்கிணறு தாண்டிட்டோம், இப்போ நாமளும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா உணவுகளை அதை மாற்றிக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியமான உணவு கொண்டு போய் சேர்த்துற கட்டாயத்தில் இருக்கிறோம், அவசியம் மிக அவசியமான சூழலில் இருக்கிறோம். இதே நிலைமை நீடிச்சுது அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், நீங்கள் அதாவது நீங்கள் எல்லாமே வயசில் மூத்தவங்களாக இருக்கிறீங்க, நீங்கள் சின்ன வயசு அதாவது ஒரு 15 வயசு 20 வயசு இருக்கிறப்போ உங்களை சுற்றி பார்க்குற ஃபெர்டிலிட்டி சென்டர் அதாவது செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் எத்தனை இருந்துச்சு அப்படின்னா கிடையவே கிடையாது. எங்கேயாவது ஒன்று இருக்கும், இல்லைனா எங்கேயாவது ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்திருக்கும் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் அப்படின்னு. இப்போ மூளைக்கு மூளை வச்சுருக்குறாங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற அந்த ஈரோட்டில் கோயம்புத்தூர்லனா சந்துக்கு சந்து இருக்குது. அந்த மாதிரியான சூழலை உருவாக்கிட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் நாம் நமக்கான உணவை எது சரி எது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்காதது மட்டும்தான் காரணம். இது ஒரு தொடக்க புள்ளியாக வச்சுக்கோங்க. நமக்கான உணவு எது, நமக்கான அடிப்படை உணவு அறிவு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உணவு அறிவு அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட எதையோ பற்றி பேசுகிறீங்க, எதோ விஷயத்த பேசுகிறீங்க, நிறைய கண்டிஷன்ஸ் போடுறீங்க, இல்லை ஒரு அறிவியலை பற்றி பேசுகிறீங்க, இல்லைனா ஒரு வெளிநாட்டில் நடந்த ஒரு சிறப்பு சம்பவத்தை பற்றி பேசுகிறீங்க, எப்போவாவது நீங்கள் சின்ன வெங்காயத்தை தட்டிலிருந்து தூக்கி வைக்காதப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, சின்ன வெங்காயத்தை சாப்பிட்ற நல்லது அதை மட்டும்தான் சொல்லுவீங்க. அது எப்படி வந்துச்சு, அது அந்த சின்ன வெங்காயம் உற்பத்தி பண்ணுறதுக்கு அந்த விவசாயி 90 நாள் 100 நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், அதை பிடுங்கி அரிஞ்சு அதை ஒரு பட்டறையில் போட்டு அதுக்கப்புறம் அது சந்தைக்கு வந்ததுக்கப்புறம் கண்ணெறிய நான் தொளித்து அதை குழம்புல போட்டு நான் உனக்கு கொண்டு வந்து வைக்கிறேன், நீ இப்படி வீண் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறோமா? அதை கனிவாக சொல்லியிருக்கிறோமா? குழந்தையினுடைய மொழியில் சொல்லியிருக்கிறோமா? அப்படின்னா இல்லை தானுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நாம் அடிப்படையில் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் நம்மளுடைய அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாக கொண்டு வரதுக்கு ஒரு சிறு முயற்சியாக இருக்கும். இந்த சின்ன முயற்சி அது நிச்சயமாக பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரும். குழந்தைகளுக்கு உணவு அறிவு மிக மிக அவசியம். அது இருந்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாக கொண்டு வர முடியும். இந்த உணவு அறிவு அப்படிங்கிறது அது நமக்கானதாக இருக்கணும், அடுத்தது சூழலுக்கானதாக இருக்கும், அடுத்தது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கானதாக இருக்கணும். உணவு அறிவை நீங்கள் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ஸை ஆஸ்திரேலியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி சாப்பிட்றது கிடையாது. நமக்கான நம்மளோட பாரம்பரிய உணவு எது, அது இந்த சிறுதானியங்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட மரபு நெல்லரிசிகளாக இருக்கட்டும், இல்லை மரபு காய்கறிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே அடிப்படையாக அமைஞ்சதாக இருக்கும். நம்ம நிலக்கடலை உருண்டை இல்லை எள்ளுருண்டை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பிரபலமாக பேசுகிறோம். அதுக்கெல்லாம் அவங்க அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரியான சுவையில் இருக்குதா அப்படின்னா அதில் கொஞ்சம் மாற்றம் இருக்குது. அதே சமயம் நிலக்கடலை உருண்டை இல்லை நிலக்கடலை பர்ஃபி நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி நம்ம சாப்பிட்றப்போ அந்த பேக் பண்ணுறப்போ அதுக்குள்ளே என்னென்ன போடுறாங்க அப்படின்னு நம்ம கவனிக்கிறோமா? அதுவும் கிடையாது. இல்லை இல்லை இது சிறந்த உணவுகள் அப்படின்னு சில பட்டியலெல்லாம் வச்சு அதை நம்ம சரியான இடத்துல வாங்குறோமா அப்படின்னாலும் அதுவும் கிடையாது. சரி, நம்ம சிறந்த உணவுகள் சிறுதானியத்தை வச்சுருக்கிறோம், சிறுதானியங்கள் எந்த மாதிரியான சிறுதானியங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வெள்ளையாக இருக்குதா இல்லை சிறுதானியங்களுக்கு உண்டான வண்ணத்திலேயே இருக்குதா அப்படின்னா நம்ம அதை பார்க்குறோம்னா கிடையாது. சிறுதானியம் சாப்பிட சொன்னாங்க, புக்கில் எழுதியிருந்தாங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் சொன்னார், வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் சொன்னார் நம்ம சிறுதானியம் சாப்பிட்லாம், போயிட்டு தினையோ இல்லை வரகோ சாமையோ ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து சமைக்கிறோம். உண்மையிலேயே சிறுதானியங்கள் சிறுதானியங்களாக இருந்தாலும் சரி இல்லை நெல்லரிசிகளாக இருந்தாலும் சரி மேலே இருக்கிற தோல் எடுத்துகிட்டு அரிசியாக மட்டும்தான் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் ஒரு லேயர் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வெள்ளையாயிரும். அந்த வெள்ளையாக இருக்கிறத சாப்பிட்றப்போ நம்ம வெறும் சக்கையாக சாப்பிட்ற வெறும் மாவு பொருள் சாப்பிட்றதா தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களையும் நாம் நம்மளோட குழந்தைகளுக்கும் சரி நமக்கும் சரி உணவு அறிவு அப்படிங்கிறத நம்ம முன்னெடுக்கணும். இது ஒரு அடிப்படையான விஷயம். இந்த அடிப்படையான விஷயம் நம்மளை மட்டும் இல்லை நம்மளோட அடுத்த தலைமுறையும் இந்த சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும். இந்த மாற்றம் உங்ககிட்ட சின்னதானாலும் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட நலம் அறக்கட்டளைக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சுதாகர் மற்றும் அவர்களோட
அறக்கட்டளை உறுப்பினர்கள் இந்த பள்ளிக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறதுக்கு ஒத்துழைச்ச இந்த பள்ளிக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.